என்ன சாமி அதை தடுக்குதா? எனக்கு தெரியும் சாமி, நீங்க முடிக்க வேண்டிய கடமை இன்னும் பாக்கி இருக்கு. இனிமே துறவி வாழ்க்கை உங்களுக்கு சரிப்பட்டு வராது. உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு நீங்க போங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்லாரு சாமி, நல்லாரு சாமி. இன்னும் போல் வாழ்க்கை, நீ என்ன நினைக்கிறியோ அதே மாதிரி தான் வாழ போற. நல்லா இருப்பா. வாங்க சாமி, நம்ம எல்லாரும் போகலாம். போங்க போங்க. சொல்லு பிரவீன். மகா, அந்த துரை என்ன பாத்துட்டான். துரையா? டேய், என்னடா உளறிட்டு இருக்க? ஐயோ மகா, நான் உளறல மகா. துரை உயிரோட தான் இருக்கான், இன்னும் அவன் சாகல. அந்த ஆத்தா சக்தி இருக்கிறது உண்மைனா இன்னைக்குள்ள அத்தா உயிரோட தான் இருக்காருன்னு அந்த தகவல் உனக்கு கண்டிப்பா வந்து சேரும். இனி என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது மகா. ஆனா ஒண்ணு மகா, அவன் நேரா இங்க இருந்து விஜய பாக்கிறதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கான். இதுக்கு மேல உன்னால எதுவும் பண்ண முடிஞ்சா நீயே அவனை ஸ்டாப் பண்ணிக்கோ. அவனால எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிரவீன் மகா, தப்ப நினைச்சுக்காத. இனி என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிரு மகா, ப்ளீஸ். அந்த விஜய் சொன்ன மாதிரி அவன் உயிரோட தான் இருக்கான். எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவன் விஜய் பக்கம் தான் வந்துட்டு இருக்கானா? அப்ப விஜய் வந்து பழிக்க போகுதா? அது எப்படி பழிக்கும்? அவன் திரும்ப வந்து அந்த விஜய் சந்திச்சா தானே? என்னடி சொல்ற? காணாம போனவன அப்படியே காணா போனமாக்கிட்ட. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், யார் அவன்? அவன நாங்க என்ன பண்ணோம்? அவன் போட்டோ உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். தோர வந்தா முதல்ல வீட்டுக்கு போவான், இல்ல அவன் மல்லிகை கடைக்கு போவான். அவனை எங்கேயும் போக விடாம போற வழியில வச்சு தூக்கணும். அவனை தூக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. மத்ததெல்லாம் நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நான் மேடம், அவனை தூக்கணும், சொல்ற இடத்துக்கு கொண்டு வரணும், அவ்வளவுதானே? ம், வர மேடம். ஏய் வர மேடம், வர. இவ்ளோ நாளா அவன் மிஸ் ஆயிட்டே இருந்தான். இந்த தடவை மட்டும் அவன் நம்ம கையில மாட்டட்டும். பாரபட்சம் பார்க்காம அவனை கொண்டுட வேண்டியதான். ஒண்ணும் இல்லாதவனால நம்ம எதிரியா பாத்துக்கிட்டு அவன் கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அவன் கதையெல்லாம் முடிச்சிடும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. ஏன், நான் ஜெயிலுக்கே போனா கூட பரவாயில்ல. என்ன
என்ன பண்றது? விஜி, உன்னை நினைச்சு அந்த பொண்ணு ரொம்ப நொந்து போயிருக்கு. அதுவும் இல்லாம நீ நல்லபடியா திரும்பி வரணும்னு கோவில் கோயிலாம் வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் போக பாட பூஜை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சி சொல்றீங்க? ஆமாப்பா, பாட பூஜைனா சும்மா இல்ல, அதுல எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா? உயிரோட இருக்கும் போதே அந்த பிள்ளைக்கு செத்தது மாதிரி சடங்கு பண்ணி குளியில் இறக்கி விட்டுருவாங்க. மண்ணுக்கு போன அப்புறம் மூச்சே பிடிக்க முடியாது. 10 நிமிஷம் உள்ள மூச்சு பிடிச்சிட்டு இருக்கணும் தெரியுமா? பொம்பளை பிள்ளைப்பா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அண்ணாச்சி, இப்ப அந்த பூஜை எங்க நடக்குன்னு சொல்லுங்க, நான் போய் தடுத்துறேன். பதறாதப்பா, அது நாளைக்கு தான் பண்றதா இருக்கு. நல்ல வேளை பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்த. வீட்டுக்கு போயிட்டு, விஜி உன் ஆகல, நான் வந்துட்டேன்னு போய் சொல்லு. பூஜை நடக்காம தடுத்து நிறுத்து. சரிங்க அண்ணாச்சி.